सदृशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिरुत्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं अहं मद्रक्षण भो मद्रक्षण बलं तथा नमः शिवदेवेत्यात्मानं विद्यवेद्भुतः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमांद महादेसुकाय नमः இன்று பவித்ரோத்சவம் கண்டருளக்கூடிய இந்த அருமையான விருந்தேவி நாயகா சமேத வரதராஜ பெருமாள் லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் பொய்கைப்பாக்கத்தில் இன்று பவித்ரோத்சவத்தினுடைய கடைசி நாளாகும். இந்த கோவில் சுமார் 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு அருமையான வரதராஜர் கோயில். அதன் பிறகு சோழர் காலத்தில் குந்தவை நாச்சியார் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட லட்சுமி நாராயணர் இங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது. இங்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோருடைய சன்னதிகளும் இருக்கின்றன. தசாவதார சன்னதி விசேஷமாக இங்கு உள்ளது. இங்கு லட்சுமி ஹயகிரிவர் சன்னதி லட்சுமி ஹயகிரிவரும் பெருந்தேவி நாயகா தாயார் உற்சவர் லட்சுமி நாராயணர் உற்சவர் என்று பல சன்னதிகள் இருக்கின்றன. இந்த கோவிலில் ஆதிசேஷன் சாப விமோசனம் பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு. ஒரு காலத்தில் ஆதிசேஷன் சாபம் பெற்றதா பெருமாளால் சாபம் பெற்றதால் நீங்கள் வந்து சாப விமோசனம் பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு. இங்கு ஆதிசேஷனுடைய வாள் வரதராஜ பெருமாளுடைய திருவடியில் காண்கிறது. அவருடைய தலைபாகம் பக்கத்திலேயே வெளிப்பிரகாரத்தில் அவருடைய தலை காணப்படுகிறது. இது ஒரு இன்னொரு ஒரு செவிவழி செய்தி என்னவென்றால், இங்கு ரதராஜரை ஸ்தாபனம் செய்ய போகும்போது பல துர்தேவதைகள் இருந்ததாகவும் அவருக்கு பல தடங்கல்கள் ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு ராமாரதர் அவர்களை வரவழைக்கப்பட்டதாகவும் அவர் வந்து இங்குள்ள அந்த விக்னங்களை எல்லாம் போக்கியதாகவும் போகும்போது உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று வரதன் கேட்க ராமானுஜர் எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எனக்கு இங்கு ஒரு முதலில் என்னை சேவித்து விட்டு அதன் பிறகு உன்னை சேவித்தால் விசேஷமாக இருக்கும் என்று வேண்டினார். வரதனோ, இல்லை, அது வந்து சரியாகப்படாது, முதலில் பெருமாள் அதன் பிறகுதான் நான் என்னால் படைக்கப்பட்ட உனக்கும் அப்படின்னு கூறினார். அப்பொழுது அவர் சரி நான் செல்கிறேன் என்று அவர் திரும்பி செல்லும்போது அவர் பாம்பு ரூபத்தை எடுத்து அதாவது ஆதிசேஷன் ரூபத்தை எடுத்து சென்றதாகவும் போகும்போது அவருடைய வாளை வரதன் தன் திருவடியால் மிதித்ததாகவும் அதனுடைய தலைபாகம் வெளியிலேயும் அது உள்ளே பூமியில் பிளந்து உள்ளே போகக்கூடிய ஒரு இது இருக்குது. அந்த ஒரு விசேஷமான அந்த நிகழ்வு இங்கே ஏற்பட்டுள்ளது. வெளியிலே அவருடைய தலை ராமானுஜருடைய அந்த தலை ஆதிசேஷன் ரூபத்தில் காணப்படுகிறது. அதே போல் இங்கே சர்ப்பதோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு அருமையான நாகம் ஒன்று பின்னாடி அத்திமர செலவருஷம் அத்திமரம் இங்கு அதனுடைய அருகிலேயே நாகர் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதை அதற்கு வந்து வணங்கினால் அவர்களுக்கு சர்ப்பதோஷம் விலகும் என்று பெரியவர்களால் சொல்லப்படுகிறது. இங்கு தசாவதார சன்னதி இருப்பதால் பெரியவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இங்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பீடைகள் கிரகப்பீடைகள் எல்லாம் விலகும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இங்கு பவித்ரோத்சவம் ஆடி மாதத்தில் ஆடிப்பூர உற்சவம், பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரத்தில் கல்யாண உற்சவம், அதேமாதிரி ஆழ்வார் ஆச்சாரிகளுடைய திருநட்சத்திரங்கள் அவருடைய குறிப்பாக மார்கழி மாதத்தில் மார்கழி உற்சவமும் அதில் வைகுண்ட ஏகாதசி மிகவும் விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகிறது. அதன் பிறகு இப்போ சமீப காலத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று லட்சுமி நாராயணருக்கும் ராமானுஜருக்கும் ஸ்ரீ சூக்த புருஷ சூக்த அஷ்டாட்சர ஹோமம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. இப்படி பல உற்சவங்கள் இங்கே இருக்குது. அருகில் உள்ள இந்த கிராமத்தில் உள்ள பலர் இங்கு வந்து வணங்கி அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஆட்டோ வசதி உள்ளது. அங்கிருந்து ரெட்டியார் மில் என்கிற ஒரு ஸ்டாப்பில் வந்து இறங்கி அங்கிருந்து உள்ளே வந்தால் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பொய்கைப்பாக்கம்
வரதராஜ லட்சுமி நாராயண் வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது. விக்கிரவாண்டி விழுப்புரம் இருந்தலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் விக்கிரவாண்டியை தாண்டி ஏஆர் இன்ஜினியரிங் காலேஜ் அதை கடந்து பொய்கைப்பாக்கம் செல்லும் கோயில் செல்லும் வழி உள்ளது. அங்கே ஒரு பெரிய கோயிலுடைய அங்கே பெரிய செல்லும் வழியக்கூடிய ஒரு போர்டு ஒன்று உள்ளது. அதிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஈஸியாக ரொம்ப சுலபமாக வந்து சேரலாம் கோயிலுக்கு. ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஆட்டோ வசதி உள்ளது. அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அருமையாக உள்ளது. கவிதா ஆர்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷ் சாஹே வேதாந்த குரவே நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நம. இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்து கொண்ட எதை கேட்குற வரத்தை உடனே கொடுக்குற வரதராஜர். இவர் யார் எதை வேண்டி பிரார்த்தித்தாலும் உடனே அவர் கொடுப்பார். தேசிகன் சொன்ன அடைக்கலப்பத்தில் சுவாமி தேசிகன் சாய்ச்சமால சாய்ச்ச மாதிரி உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒருகால் உரைத்தவரை அமையமினி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனித்தும் அவர்தமக்கும் வழங்கியும் தான் மிக விளங்கும் அமைகுடைய அல்லாளர் அடியினை அடைஞ்சேனே. அதாவது உன்னை சேவ்கன்னு சொல்லிட்டுலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்றான். அடுத்தது என்ன வேணும்? தமதனித்தும் அவர்தமக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றான். அடுத்து என்ன வேணும்னு கேட்குறான். அப்பேற்பட்ட வரதராஜர் ரொம்ப அழகான இது மாதிரி ஒரு அழகு வேறு எங்கேயும் சேவிக்க முடியாது. அவ்வளோ அழகாக நின்ற குழந்தை அருமையாக இருக்கார். அதே போல் லட்சுமி நாராயணனும் அப்படியே தாயார் வந்து மடியிலே வச்சுருக்காரு. உடனே நமக்கு கேட்குற வரத்தை உடனே கொடுப்பா. அந்த அளவுக்கு நமக்கு காத்துட்டுருக்கா. நாம் சன்னதிக்கு வந்து முயற்சி பண்ணாலே நம்முடைய பாவங்கள் தொலையும் எல்லாம் போயிடும். சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ அகந்துவா ஷருவாபிபேகா மோசைஷா மாசுசக. பகவான் கீதையில் சொன்ன மாதிரி நம்ம சரணாகதின்னு வந்துட்டோம்னா நமக்கு பகவான் எல்லாத்தையும் கொடுத்துட்றான். ஒரு குறையும் வைக்கிறதில்லை. உதாரணமாக அடியனையும் சொல்லலாம். எனக்கு வந்து நானும் வந்து சேவித்தேன். ஒரு சுவாமிகள் வந்து சென்னையிலேருந்து வந்து பண்ணுறாங்க. 150 கிலோமீட்டர் தள்ளி வந்து பல வருஷா வருஷமாக பண்ணிட்டுருக்கார். இந்த பவித்திர உற்சவம் லட்சக்கணக்கில் வாங்கி செலவு பண்ணுறார். காசு நிறைய பார்க்குறதே இல்லை, செலவு நிறையா பண்ணுறார். பகவான் அவருக்கு நல்லா கொடுக்கணும், நல்ல ஆயில கொடுக்கணும். அவர் வந்து இன்னும் ராமானுஜா திவ்யாக்கியம் வர்த்ததாம் அவிவர்த்ததாம். அவருடைய வந்து காரியங்கள் இன்னும் அதிகமாக இன்னும் விருத்தி ஆகணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பெருமாளை வந்து சேவித்தாலே நமக்கு எல்லா சௌபாகியமும் கிடைக்கும். அதனால் எல்லோரும் வந்து சேவித்து எல்லோரும் எம்பெருமாள் திருவள்ளுக்கு இன்னொரு பிரார்த்தனை வாங்கிட்டு எல்லோரும் பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. Oh.
Thank you.
Yeah.
Thank you.
Thank you.
Go! Money, 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 money,
Thank you.
Thank you.
திருப்தியா எடுத்துக்கணும் முதல்ல